அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ரெக்வஸ்ட் ஏற்றி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நேற்று ஒரு எட்டு மணிக்கு பார்க்கல தான் வந்துட்டு இங்கே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க இந்த தியேட்டரில். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ், ஆனாலும் இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக தான் இங்கே பார்த்துருக்கோம் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன் ஃபிலிம் நடுவில் இந்த படம் ரிலீஸ் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமாக இருக்குது. ஒரு டஃப் டிசிஷன், பட் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. மீடியாவும் இந்த ஒன் வீக்காக நான் நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன் 10 டேஸாக. ஸோ சப்போர்ட் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் அப்பப்போ வரும். இந்த படம் நான் மெயினாக ஏன் தியேட்டருக்கு வரணுன்றதுக்கு ஒரு ரீசன், இப்போ நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் கேட்டால் தெரிஞ்சிடும், அந்த இமாலயஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கும். எமோஷ்னலாகவும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ஜென்ரேஷன் பசங்களோட. நிறைய மெசேஜும் சொல்ல முடியாது, பட் அல்டா ஸ்டைலில் இருக்கும். ஸோ எல்லோருமே கடவுள் நம்பிக்கை அப்படின்றது தான் பெருசாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீனில் வந்து நம்பிக்கை தான் கடவுள்ன்ற மாதிரி ஒரு சீனே பண்ணியிருக்காங்க. அதான் என்னோடய ஃபேவரட் சீன் அந்த படத்தில். ஸோ எல்லோரும் அந்த படத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறது உங்களோட ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், அப்புறம் மீடியாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இப்போது எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. நடித்தேன், எனக்கு ஆகிறது பெருசு இல்லை, பார்க்குறவங்களுக்கும் கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இன்னி பார்க்க போகிற வெகுஜனத்துக்கும் கனெக்ட் ஆகணுச்சுன்னா நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஹலிதா மேம்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாங்கள் வந்து ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்னால இன்னைக்கு கடைசி நிமிஷத்தில் இங்கே ஓப்பன் பண்ணாலும் ஃபுல் ஷோ, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி போக ஆல்மோஸ்ட் ஃபுல் ஷோ இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ, நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதுவும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. பார்த்துட்டு இனி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் இன்னும் நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஹலோ எவ்ரிவன். ரொம்ப ஓவெல்டாக இருக்குது. ஃபார்வர்ட் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் ஆனஸ்ட்லி இங்கே வந்ததுக்கு, இந்த ஷோ பார்க்க வந்த எல்லாருக்கும், அண்ட் ஆல்சோ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க் யூ, அ பிக் தேங்க் யூ. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஃபில்ம். தேங்க் யூ. ரொம்ப நன்றி எங்கள் படத்துக்கு வந்ததுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அலிதா அவங்களோட இன்னி படம் பார்க்க வந்திருக்கேன். உண்மையில ரொம்ப ரொம்ப புதிய ஒரு அனுபவமாக இருந்தது இந்த படம் பார்க்குறது. ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களும் இந்த திரைப்படத்தினுடைய அனுபவமும் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் கொடுத்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்குள்ளே தருது. நம்ம எவ்வளோ விஷயங்களை லைஃப்பில் மிஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பயணிக்க வேண்டியிருக்கு, நம்ம எவ்வளோ வாழ்க்கையாக ரசிக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த யங் டைம்ஸில் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே மூழ்கியிருக்கிற டைமில் நம்ம எவ்வளோ இன்னும் நேச்சரோட எவ்வளோ க்ளோஸ் ஆக வேண்டியிருக்குங்கிற முக்கியமான மெசேஜை சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நான் இந்த படத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த திரைப்படத்தை தயாரித்த, இந்த திரைப்படத்தை இயக்கிய இந்த படக்குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக ஹலிதா மேம்க்கு, அவங்களுடைய திரைப்படங்களுக்கு நான் பெரிய ரசிகன். இன்றைக்கி அவங்களுடைய படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. மனோஜ் சாரோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தை வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது கன்வே ஆகும். நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற இயற்கையினுடைய காதலை இந்த படம் வெளியே கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹலிதா மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி உண்மையான மனதை தொடக்கூடிய, குறிப்பாக நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தை எழுப்பக்கூடிய நிறைய திரைப்படங்களை அவங்க இயக்கணும். இந்த சமூகத்துக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கத்திஜா ரஹ்மான் அவர்களுடைய இசை, இந்த படத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போகிற ஒரு சவுண்டாக, நம்மளோட ஒரு சக பயணியாக கத்திஜாவுடைய இசை வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. உண்மையிலே இது அவங்களுடைய முதல் படம். அந்த முதல் படம்ங்கிற அனுபவத்தை தாண்டி இந்த படத்துக்குள்ளே நம்மளை அவங்க இழுத்து கொண்டு போய் இந்த படத்தினுடைய முடிவில் இந்த இசையும் நம்மளை, இந்த படம் மட்டும் இல்லாமல் இந்த இசையும் நம்மளை விட்டு பிரியும் போது ஒரு ஏக்கத்தை நமக்குள்ளே தராங்க. கத்திஜா ரஹ்மான்கனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள், அவங்க சிறு வயதாகட்டும் பெரிய வயதாகட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப ரியலாக இந்த லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரோடையும் நான் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ணுற விஷயங்களை இந்த படம் வந்து நமக்கு காட்டும் நினைக்கிறேன். இந்த அனுபவத்தை தந்ததுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சேன். எல்லாருக்கும் நன்றி வந்து படம் பார்த்ததுக்கு. வந்து ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பேசி வெளியிலேருந்து ஆடி சொல்கிறப்போ ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இது மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். அண்ட் எல்லாருமே எவ்வளோ
போட்டிருக்காங்க.